அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிரியமான இறை தந்தை நினைவோடு இருக்கீங்களா? சரி, 29/11/2018 இன்றைய சிவனின் மகா வாக்கியம். இன்னைக்கு என்ன அப்பா சொல்லியிருக்காருன்னா, ஞானம் வந்து வெண்ணையாக இருக்குது, பக்தி வந்து மோராக இருக்குது அப்படின்ட்டுருக்காரு அப்பா. இப்போ நமக்கு ஞானன்ற வெண்ணையை கொடுத்து உலகத்துக்கே அதிபதியாக ஆக்குறாரு. இதனால தான் ஸ்ரீ கிருஷ்ணரோட வாயில் வந்து வெண்ணெய் இருக்கிறதா காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அப்பா நமக்கு உலகத்துக்கு அதிபதியாக ஆக்குறாரு, அந்த அழகான வெண்ணையை நமக்காக கொடுக்கறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. அப்போ நம்ம அப்பாவோட வழிபடி நடந்து சதா அப்பாவை நினைவு பண்ண நம்ம பாவங்கள்லாம் அழித்து அப்பாவுக்கு உண்மையான குழந்தைகளாக நம்ம இருக்கணும். அடுத்த கேள்வி, புத்தியில் நம்பிக்கை வச்சிருக்கிற குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? நம்பிக்கையின் அடிப்படையில் பெறப்படும் பேர் என்னன்னா, பதில் சொல்கிறப்பா, புத்தியில் நம்பிக்கை வச்சிருக்கிற குழந்தைங்க வெறும் ஜுவாலையாக சுற்றி வராமல் அதில் அவங்களையே அர்ப்பணிக்கிற உண்மையான விட்டல் பூச்சிகளாக இருப்பாங்க அப்படின்றாரு. ஜுவாலையில் தங்களையே அர்ப்பணிக்கிறவங்க ராஜ்யத்துக்கு வருவாங்க, ஜுவாலையில் சும்மா சுற்றுறவங்க வெறும் பிரஜையாக தான் வருவாங்க. நம்ம முழுசாக அப்பாவுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும், நம்ம முழுசாக அப்பாவுக்கு அர்ப்பணமானால் தான் நமக்கு ராஜ்யம் கிடைக்கும். சும்மா அப்பா பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது. அந்த மாதிரி இருந்தால் நம்ம சதா பிரஜையாக தான் போவோம். முழுசாக அப்பாவுக்கு அர்ப்பணாகி ஒவ்வொரு அடியிலும் அப்பாவோட ஸ்ரீமத் பண்ணிடுது, சதா அப்பாவோட சேவையிலேயே செஞ்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு அந்த உயர்ந்த ராஜ்ய பதவியே கிடைக்கும்னு சொல்கிறார் அப்பா. புத்தியில் நம்பிக்கை வச்சுக்கிற குழந்தைங்க செய்கிற காரியம் எப்படி இருக்குன்னா, அதி பாதகமான சூழ்நிலையிலையும் நான் எனது தர்மத்தை கைவிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அப்பா என்ன சொல்லியிருக்காரோ அதுபடி மட்டும்தான் நடப்பாங்க. அவங்க அவங்களோட புத்தியில் சிவத்தந்தை மேலே உண்மையான அன்பு வச்சிருப்பாங்க. அவங்க அவங்க சரீர சமயத்தையும் மறந்து, அவங்களோட சரீரத்தையும் மறந்து எப்போவும் சிவத்தந்தை நினைவுலேயே நிலச்சி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்பா. அடுத்து, ஆத்மா ஆணாவும் பெண்ணாவும் இல்லை இல்லை, ஆத்மா ஆத்மா தான். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப இன்னொரு சரீரம் எடுக்குது. பரம்பித பரமாத்மா சிவனோட குழந்தைகளாக இப்போ நம்ம இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் சகோதரர்களாக இருக்கோம். நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு தந்தை அந்த பரமாத்மா. அப்போ நம்ம எல்லாரும் சகோதரர்கள். இதே பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகும்போது நீங்கள் சகோதர சகோதரிகளாக ஆகுறீங்க அப்படின்றாரு பகவான். நிச்சயமாக அவங்கவங்க செஞ்ச பக்தியின் பலனை கொடுக்கறதுக்காக வராரு. அவர் தான் நமக்கு பாதுகாவலராக இருக்காரு. அவர் தான் நமக்கு தந்தையாக இருக்காரு, ஆசிரியராக இருக்கு, சத்குருவாக இருந்து நமக்கு சத்கதியை கொடுக்கறவரு அவர் மட்டும்தான். பாரதத்தில் ராஜ யோகத்தை கற்றுக் கொடுக்குறவர் சிவ தந்தையோட வேலை தான் தவிர கிருஷ்ணர் கிடையாது. கிருஷ்ணர் வந்து தந்தைன்னு சொல்ல முடியாது, அவர் வந்து சொர்க்கத்தின் இளவரசராக இருக்காரு. மற்றபடி தூய்மையாக்குறது, சத்கதி கொடுக்கறது எல்லாமே சிவனோட காரியமாக இருக்கு. இப்போ எல்லாரும் தூய்மை அற்றவராகவும் சந்தோஷம் அற்றவராகவும் சீரிழந்தவராகவும் இருக்கும். ஆனால் இதே பாரதம் தான் சத்தியுகத்தில் தெய்வீகமானதாகவும் மேன்மையானதாகவும் இருந்துச்சு. அதனால தான் சத்தியுகம் திரேதாயுகம் வந்து ராமராஜ்யம்னு சொல்லப்படுது, துவாபர யுக கலியுகம் வந்து ராவண ராஜ்யம்னு சொல்லப்படுது அப்படின்றாரு. இதுதான் வந்து பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவுன்னு சொல்லப்படுது. இப்போது இந்த இரவு முடிஞ்சு பகல் வரப்போகுது, அதாவது இந்த கலியுகம் அழிஞ்சு முழுசாக புத்தம் புது சொர்க்கம் வரப்போகுது அப்படின்னு சொல்லுறப்பா. அடுத்து, சிவத்தந்தை நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, அவர் தான் உலகின் உயிருள்ள விதையாக இருக்காரு, அவரே பரமாத்மா, அதாவது அதி மேலான கடவுள். அவரை விட மேலானவர் வேற உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. அவர் வந்து சர்வ வியாபி கிடையாது. அவரை சர்வ வியாபின்னு சொல்கிறது அவரை நிந்தனை பண்ணுற மாதிரி. அவரை இந்த மாதிரி சர்வ வியாபின்னு சொல்லி அது சர்வ வியாபின்னு எங்கும் நிறைந்தவர். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்காருன்னு சொல்லி அவதூறு செஞ்சதுனால தான் தர்மம் பாரதத்தில் அழிக்கப்பட்டு பாரதம் சீரழிந்து இவ்வளோ ஏழ்மையான நாடாக ஆயிடுச்சு அப்படின்றாரு. இந்த முழு துக்கமான நேரத்தில் தான் கடவுள் வந்து நான் வரவேண்டி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா பாரதம் தான் என்னோடய பிறப்பிடமாக இருக்குது, என்னோடய பிறப்பிடமான பாரதத்தை தான் நான் வந்து சொர்க்கமாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. அப்புறம் இந்த சொர்க்கமாக இருக்கிற பாரதம் தான் ராவனோட நரகமாகவும் ஆகுது அப்படின்றாரு. ராவனோட வழிபடி நீங்கள் நடந்ததுனால தான் முழுசாக அசுரத்தனமாக ஆயிட்டீங்க அப்படின்றாரு. இது வந்து இப்போ நச்சு கடலாக இருக்குது.
அந்த சொர்க்கம் வந்து பார்க்கடலாம் இருக்குது அப்படின்றாரு. அந்த சொர்க்கத்தில் வெறும் நெய்யாக இருந்தால் ஓடும், அங்கே எப்போவும் சந்தோஷமும் வளமும் தான் இருக்கும் அப்படின்றாரு. அங்கே வந்து வைரம் ரத்தனங்களான மாளிகைகள்லாம் இருக்கும், ஆனால் இப்போது இருக்கிற பாரதம் வந்து 100% வளமற்ற பாரதமாக ஆகிடுச்சு அப்படின்றாரு. மக்கள் தங்களுடைய தெய்வீக தர்மத்தையே மறந்து மிகவும் சீரழிந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்தப்பா சொல்கிறாரு, நான் இப்போ உங்களை சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக தகுதி வாய்ந்தவங்களாம் ஆக்கிட்டு இருக்கேன். சொர்க்கம் வந்து சத்தியுகம், அதாவது சிவாலயம்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த கலியுகம் வந்து விலை மாதர் இல்லம் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஏன்னா இங்கே எல்லாரும் காம விகாரத்தில் மூழ்கி இருக்காங்க அப்படின்றாரு. அடுத்தப்பா சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் சரீரத்தையும் மறந்து உங்களை ஆத்மான்னு நீங்கள் நினச்சி என்ன நினைவு பண்ணுங்க அப்படின்றாரு. சிவதந்தை உலகத்துக்கு வந்து குழந்தைங்களை தூய்மையாக்குறதுனால தான் இது வந்து அழிவற்ற ஞான யக்யம்னு சொல்லப்படுது. இந்த ஞான யக்யம் வந்துட்டு இந்த உலகம் விநாசம் ஆகிற வரைக்கும் இந்த யாகம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றாரு. அடுத்து இந்த உலகத்தில் முதன் முதல்ல கலப்படமற்ற பக்தி இருந்துச்சு, இப்போ கலியுகத்தின் இறுதியில் முழு கலப்பட பக்தியாக இருக்குது. இப்போதான் அப்பா வந்து குழந்தைகளுக்கு வெண்ணெய் கொடுக்குறாரு. அப்புறம் ராவண ராஜ்யத்தில் வெண்ணெய் வந்து மோரா ஆகிடுது அப்படின்றாரு. அடுத்து அப்பா சொல்கிறாரு, பக்தி மார்க்கத்தின் மூலமாக யாரும் என்ன கண்டுபிடிக்க முடியவே முடியாது அப்படின்றார். நீங்கள் என்ன தான் பக்தி செஞ்சாலும் நீங்கள் என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்றார். நானே வந்து தான் பக்தியின் பலனை பக்தர்களுக்கு கொடுக்கணுமே தவிர அதுவரை நீங்கள் என்ன அறிய முடியாது அப்படின்ட்டுருக்காரு அப்பா. நமக்கு எல்லாத்துலேருந்தும் விடுதலை கொடுத்து துன்பத்தை நீக்கி அமைதி தாமத்துக்கும் சந்தோஷ தாமத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. யாருக்கு அப்பா மேலே நம்பிக்கை புத்தி இருக்கோ அவங்க வெற்றி அடைவாங்க, யாருக்கு அப்பா மேலே சந்தேக புத்தி இருக்கோ அவங்க அழிஞ்சு போவாங்க அப்படின்றார் அப்பா. அப்பா மேலே முழு நம்பிக்கை உள்ளவராகி அவருக்கு முழுசாக அர்ப்பணமாகணும், அப்பாவோட முழுமையான ஆஸ்தியும் எடுக்கணும், அதுக்கு முழுமையான முயற்சி செய்யணும் அப்படின்றாரு. அடுத்து கீதை வந்து சிவனால் சொல்லப்பட்டது, கீதையை சொன்னது சிவன், ஆனால் அது தெரியாமல் உலகத்து மனுஷங்க கிருஷ்ணரோட பேரை போட்டதுனால தான் எல்லாமே பொய்யாக ஆயிடுச்சுன்றாரு. குழந்தைகளாகி நீங்கள் தான் உலகத்துக்கே நன்மை செய்கிற குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்றாரு. ஏன்னா நீங்கள் தான் சிவனோட சக்தி சேனைகள் அப்படின்றாரு. ஏன்னா தாய்மார்கள் தூய்மையாக இருக்காங்க, தூய்மையாக இருக்கிறவங்க எப்போவுமே எல்லாருனாலையும் தலைவணங்கப்படுவாங்க அப்படின்றாரப்பா. நீங்கள் உங்கள் வீடு உங்கள் குடும்பத்தை எதுவுமே விட்டு போகிறதில்ல, உங்கள் வீட்லேயே இருந்துட்டு தூய்மையாக இருந்து அப்பாவோட ஆஸ்தியை அடையிறீங்க. சில குழந்தைங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்களாம், அப்பா நான் நிச்சயமாக தூய்மையாகி தூய உலகத்தின் அதிபதியாக ஆகுவேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்புறம் எது நடந்தாலும் நான் என்னோட தர்மத்தை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்பா சொல்கிறாரு, இந்த 5 விகாரங்கள் வந்துட்டு முழுசாக நீங்கள் அழிச்சாதான் மாயாவோட கிரகணத்திலிருந்து விடுதலை ஆவீங்க. இந்த 5 விகாரங்கள்ன்ற மாயா தான் நீங்கள் முதல்ல விரட்டணும், அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த மாயாவை வென்றவராக நீங்கள் ஆகுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சத்தியுகத்தின் 16 கலைகள் கொண்டவராக முற்றிலும் விகாரம் அற்றவராக ஆகுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. இப்போது பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு இந்த ஞானத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்கக்கிட்ட இப்போவே நிறைய பணம் இருக்கிறதுனால இந்த வாழ்க்கையை அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அப்பாவிகளுக்கும் பலவீனமானவங்களுக்கும் கல்புத்தி உடையவங்களுக்கும் இந்த ஞானம் கிடைக்கிது. ஏன்னா இறைவனே ஏழைகளோட பிரபுவாக இருக்காரு. முதல்ல 7 நாள் கோர்ஸ் கொடுக்கும்போதே குழந்தைங்களுக்கு நல்ல புத்தியில் பதியிற மாதிரி சொல்லணும் அப்படின்றாரு. 1 வாரத்திலேயே அந்த ஒரு குழந்தை ராஜ்யத்தை அடையிற குழந்தையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஏன்னா ராஜ்யத்தை அடையிற குழந்தைங்க ஞானத்தை படிக்கிறதுலேயே அந்த முயற்சியிலேயே மும்முரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரப்பா. அடுத்து தாரணிக்கான பயன்ஸ் பார்க்கலாம். 1 சிவசக்தியாகி உலகிற்கு நன்மை செய்யணும், தூய்மையின் அடிப்படையில் சிப்பி பெறுமதியான மனிதர்களை மாற்றி அவர்களை வைரத்தின் பெறுமதியானவர்களாக ஆக்கணும் அப்படின்றார் அப்பா. அடுத்து
ஸ்ரீமத்துக்கு ஏற்ப விகாரங்களை தானம் செஞ்சு முற்றிலும் விகாரமற்றவர்களாகவும் 16 சொர்க்க கலைகள் நிறைந்தவராகவும் ஆகணும். ஜுவாலையில் உங்களை முழுசாக அர்ப்பணம் பண்ணுற விட்டில் பூச்சி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வரதானம். எப்பொழுது நீங்கள் செல்லும் இடம் எங்கும் உங்களை உபசாரதியாகவும் பற்றற்ற பார்வையாளர் எனவும் கருதுவதே யோக் யுத்தமாக இருப்பதற்கான இலகுவான வழி அப்படின்றார் அப்பா. இந்த ரதத்தை இயக்கிற ஆத்மாவான நான் ஒரு உபசாரதி. இந்த விழிப்புணர்வு இயல்பாகவே ரதத்தின், அதாவது சரீரத்திலிருந்தும் சரீரத்தின் சகல வகையான விழிப்புணர்விலிருந்தும் உங்களை விடுபட செய்யுது. சரீரத்தின் எந்த விழிப்புணர்வும் இல்லாத போது நீங்கள் ஈஸியாகவே யோக யுத்தாக ஆகிறதுக்கு உங்கள் ஒவ்வொரு செயலும் யோகி யுத்தாகவே இருக்கும் அப்படின்றாரு. உங்களை உபசாரதியாக கருதுவதனால் உங்களை சகல புலன்களும் உங்களை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்றாரு. அத்தகைய ஆத்மாவினால் எந்த ஒரு பௌதீக புலன்களின் செல்வாக்கிற்கும் உள்ளாக முடியாதுன்னு சொல்கிறார் அப்பாம். ஸ்லோகன்: வெற்றி ஆத்மா ஆகுவதற்கு கவனம் செலுத்துதலையும் பயிற்சியும் சதா உங்கள் இயல்பாகவே சம்ஸ்காரமாகவே ஆக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்பா. அடுத்த மாதேஸ்வரி அம்மாவோட மகா வாக்கியம்: ஓம் என்ன என்ற மந்திரத்தை சொல்கிறதுனால மட்டும் நன்மை ஏற்படாது அப்படின்றாங்க. நிச்சயமாக இந்த உலகத்து மனுஷங்க அமைதியை விரும்புகிறாங்க, அதுக்காக பல மாநாடுகளையும் நடத்துகிறாங்க. இதனோட விளைவு என்னென்னா வெறும் துன்பம் தான் அதிகமாகுதே தவிர அமைதி ஒன்றும் கிடைக்கல. அமைதி கிடைக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்ன வச்சுனா இந்த 5 விகாரங்கள் அழியணும் இந்த உலகத்தில். அந்த 5 விகாரங்கள் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் அமைதி ஏற்பட சாத்தியமே இல்லை அப்படின்றாங்க. அதனால் ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ள இந்த 5 விகாரங்களை கட்டுப்படுத்தி ஆத்மா பரமாத்மாவோட இணைக்கணும். ஆத்மா பரமாத்மாவை சதா நினைவு பண்ணணும், அப்போ தான் அமைதி கிடைக்கும். எல்லாருக்கும் இந்த வழியை சொல்லணும் அப்படின்றாங்க. முதல்ல ஞானம் யோகம் என்ற ஊதுபத்தியின் நறுமணமான புகையை எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்றாங்க. உங்கள் புத்தி யோகத்தை பரமாத்மாவோட இணைக்கிறது மூலமாக உங்களுக்கு சக்தி கிடைச்சி சர்வ சக்திவானோட கடவுளை நினைவு செய்கிறது மூலமாக 5 விகாரங்கள் முற்றிலுமாக அகற்றப்படும் அப்படின்றாங்க. இந்த ஆன்மீக முயற்சியை கடவுளே எங்களுக்கு நேரடியாக கற்றுக் கொடுக்குறாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. சுதாப்போட நினைவருங்க, அப்பாவோட வழிபடி மட்டுமே நடங்க, அப்போட அழிவற்ற ஞானத்துக்கு கூடான குடி நன்றிகள், அப்போட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. நன்றி அப்பா.